ரொம்ப நல்லா இருக்கு. அதான் தலைவர் வந்து டிஃப்ரெண்டா பண்ணிருக்காங்க. இது வந்து தலைவர் படங்கறத தாண்டி டைரக்டர் ஞானவேல் வந்து ஜெயிச்சார் படத்துல. ரொம்ப நல்லா இருக்கு. ரெண்டு பேரோட ஆக்டிங்கும் சூப்பரா இருக்கு. அண்ட் அனி பிஜிஎம் வந்து ரொம்ப பயங்கரமா. தலைவர் பின்னிட்டாரு. அடுத்த ஒரு சிலர்ஜி இப்படிதான். அது எப்பவுமே நடக்கிற விஷயம் தானே, எப்பவுமே அவர் ஆட வைக்கிறது தானே. ஃபர்ஸ்ட் பாட்டுக்கு தியேட்டர்ல எல்லாரும் ஒரே டான்ஸ் தான், ஒரே கைத்தட்டல் தான். கிளைமாக்ஸுக்கும் ஒரே கைத்தட்டல் பின்னிட்டாங்க. அமிதாப் பச்சன் அங்கங்க வந்தாலும் கொஞ்சம் நல்லபடியாவே பண்ணியிருக்காரு. சூப்பர். இப்போ ரொம்ப பிரமாதமா இருக்கு. ரஜினி சாரு 73 வயசுல இப்படி ஒரு படம் நடிச்சது வந்து உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கு. அந்த மனுஷன் 100 வருஷம் வரைக்கும் மகிழ்ச்சியா ஆனந்தமா இருக்கணும். ரஜினி சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். இந்த வயசில் வந்து இந்த மனுஷன் வந்து எல்லாருமே பின்னிட்டாங்க. குறிப்பாக வந்து பகத் பாசில் சார் வந்து காமெடி அடி தூள் கலப்பியிருக்காரு. அவர் ஒரு கேர அவரு தான் காமெடி. யோகி பாபு சார் இருந்த மாதிரி இருந்தது படத்தில். அவர் சீன் எல்லாம் கதையெல்லாம் சொல்லிடக்கூடாது. படம் வந்து பெரிய வெற்றி. ஞானவேல் சாருக்கு வந்து ஒரு பெரிய வாழ்த்துக்கள் நான் சொல்லிக்கிறேன். இல்லை எந்த வில்லனுக்கு இல்லைன்னு எல்லாத்தையும் சொல்லக்கூடாதுங்க. ஏன்னா பல கோடியை போட்டு எடுத்திருக்காங்க. எல்லாருமே பின்னி படல எடுத்துட்டாங்க. படம் பெரிய வெற்றி படம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மஞ்சு வாரியார் மேடமும் ஒரு ஒரு சீனில் வந்து அப்படியே விஜயசாந்தி மேடம் மாதிரி மாறிட்டாங்க. எல்லாரையும் டைரக்டர் அற்புதமாக வேலை வாங்கியிருக்காரு. ஒரு பெரிய கமர்ஷியலாக ஒரு படம் இந்த படம் வந்திருக்கு. சார் என்ன ரேட்டிங் நீங்கள் வச்சுருக்கீங்க? 10-க்கா? 10-க்கு 10-ஏ கொடுக்குறேன். இன்னைக்கு என்னோட பிறந்த நாள். இன்னைக்கு படம் 10. என்னோட பிறந்த நாள் 10. அதனால நான் 10 கொடுக்குறேன். எல்லாரும் பார்த்து அடி பல லாங்குவேஜில் விசில் அடிக்கிறாங்க உள்ள. படம் சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாரும் ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கு. ஸோ நல்ல கருத்தாக இருக்கு. அனிருத்தை பற்றி சொல்ல வேணாம். மியூசிக் வேறு லெவலில் இருக்கு. எல்லாரும் கொண்டாடுற மாதிரி இருக்கு படம். அவரோட ரெண்டு பேருமே ஒரே ஈக்குவலாக இருக்காங்க. ஸோ நல்ல கருத்தான படம் இது. உண்மையில சொல்ல போனோம் அவங்களோட ஆக்டிங் வேற லெவலில் இருக்கு. கேரக்டர் சைஸ் எல்லாருமே நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. நல்லா சூஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ லுக் செமையாக இருக்கு படம். உண்மையில 10-க்கு 10 தான். பட் படம் சூப்பராக இருந்துச்சுங்க. எல்லாரும் வந்து பார்க்கலாம். சூப்பராக இருக்கு. அது அவரோட அவர் வந்து கையை நின்று இப்படி அசைஞ்சு ஒரு பார்வை பார்த்தாலே போதும் எங்களுக்கெல்லாம். ஸோ அவர் வாய்ஸும் அவரோட மூட் சேஞ்சஸ் அது மட்டும்தான் நாங்கள் எல்லாரும் விரும்புவோம். அதுக்கேற்ற மாதிரியே இந்த படத்துலேயும். ஆனால் கருத்துள்ள மெசேஜாக அவர் எவ்வளோ அவர் இத்தனை வயசானாலும் அவர் உழைப்பை போட்டிருக்கிறாங்க. அவங்க எஃபர்ட் போட்டிருக்கிறார். அது வந்து எங்களுக்கு உணருது, புரியுது. ஆமா, ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான் கேரக்டர். உங்களுக்கு ரெண்டு பேருமே நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்கவுங்க ரோல் அவங்கவுங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்க எல்லாருமே. ராணாவோடது வில்லன் கேரக்டர். அதுக்கேற்ற மாதிரி வில்லன் கேரக்டர் அவங்க நடிச்சிருக்காங்க. அவங்க கூட இருந்த எல்லா ஆர்டிஸ்ட்டுமே சரியான கேரக்டரை கொடுத்துருக்காங்க. எல்லாருக்குமே நல்லா அதான் சொல்கிறாங்களே, இந்த படத்தில் வந்து எஃபெக்ட் போட்ட எல்லாருக்குமே நல்ல கிரெடிட் இருக்குது. எங்களுக்கும் நல்ல கிரெடிட் இருக்குது. மக்களுக்கும் நல்ல கிரெடிட்டுங்கிறதுனா நல்ல மெசேஜ் இருக்குது. அதை தான் இந்த படம் எல்லாத்துலேயுமே சொல்லுது. சூப்பராக இருக்குங்க. தலைவரோட மியூசிக் நல்லா இருந்துச்சு. கண்டென்ட் வைஸ் நிறைய சோஷியல் மெசேஜாக சொல்லியிருக்காங்க. நம்ம பொண்ணுங்களோட இஷ்யூ தான். ரேப் பண்ணிட்டு போயிடுறாங்க. ப்ளஸ் வந்து அந்த எஜுகேஷ்னல் இஷ்யூ, இந்த பைஜூஸ் ஆப்லாம் இருக்குல்ல, அது சொல்லாமல் தெரியல. அந்த மாதிரி எஜுகேஷனல் கண்டென்ட்லாம் எவ்வளோ ஏமாத்துறாங்க அந்த மேனேஜர்ஸ்லாம். அந்த மாதிரி தான் கதை. ஆப் பேர் பற்றிலாம் சொல்ல, அதெல்லாம் நமக்கு தெரியும்ல இந்த ஆப்புன்னு சொல்லிட்டு. ஆமாம், நான் வந்தது அனிருத்துக்காக தான். ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேயே அவர் வந்துட்டார். அடுத்த சூப்பர் ஸ்டாருக்கு அடுத்த ஃப்ரேம்லேயே வந்துட்டார். நான் செம்மையாக என்ஜாய் பண்ணேன். மியூசிக் தான், ஒரு ஒரு ஃப்ரேமும் அவரோட மியூசிக் தான். ஆஸ் யூஷுவல் சூப்பராகுது. ஆ யா, இட்ஸ் குட். நல்லா இருந்துச்சு. ஃபேமிலி ஓரியண்டல் மூவி தான். கண்டிப்பாக பார்க்கலாம். தலைவர் மாஸ்டர் பண்ணியிருக்காரு. செம்ம சேலஞ்சிங் தான். அவருக்கு வயசுக்கும் அவரோட ஆக்டிங்க்கும் வந்து வேற லெவல் தான். அதான் டைலாக் இருக்குல்ல, உங்க வயசு வயசானாலும் உங்க ஸ்டைலும் அழகு அதே அதுதான் செம்மையா. ஆ, அப்படியே பண்ணியிருக்காரு. எல்லாமே மாஸ்டர் பண்ணியிருந்தாரு. இப்போ அமிதாப் பச்சனோட ஆக்டிங் இதுல எப்படி இருந்தது? ஏன் அவருக்கு வந்து ஓகே,
ஆமாம். ஏன்னா ரெண்டு பேருமே லெஜெண்டரி ஹீரோ. யா கரெக்ட். அவருக்கு தேவையான ஒரு ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருக்காங்க. ஓவரால் அவங்க ரெண்டு பேர் காம்போ கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு, பட் ஓகே ஸ்க்ரீன் பிளே அவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கு. மஞ்சு வாரியரோட ஆக்டிங் எப்படி? அவங்களது சூப்பர். அவங்க டான்ஸ்லாம் வேற லெவலில் இருந்துச்சு. ஃபகத் ஃபாசலோட நடிப்பு ஆப்வியஸ்லி அவர் எப்போதும் போல ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு மாஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. பட் எனக்கு அவருடைய ஸ்க்ரீன் பிளே அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. அவர் ஒரு வில்லனா அந்த அளவுக்கு காட்டல. ஓகே அவர் ஒரு கடைசி சீன்ல தான் வந்தாரு, பட் எனக்கு அந்த அளவுக்கு அவர் வில்லனா ஃபீல் பண்ணல. என்ன மெசேஜ் இதுல கொடுத்துருக்காங்க? எஜுகேஷன் அண்ட் கோச்சிங் சென்டர் தான். ஒரு நீட்டால ஒரு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் குழந்தைங்க வந்துட்டு நீட்டுக்கு ப்ராப்பரா படிக்க முடியாம ஒரு கோச்சிங் சென்டர்ல போய் சேர்ந்து அதால அவங்க ஃபேஸ் பண்ற இஷ்யூஸ் தான் இந்த மூவியோட. அப்படி எதுவும் நான் பார்க்கல. அனிருத் ஆப்வியஸ்லி மாஸ் பண்ணியிருந்தாரு, ரஜினிகாவே சூப்பர் மாஸ் பண்ணியிருந்தாரு, நல்லா இருந்துச்சு. அவர் வந்து அதான் ஜெய் பீம் படத்துல ஜெயிலரை வச்ச மாதிரி இருந்தது படம். பயங்கரமாக இருந்தது. இப்போ வந்து ஞானவேல் வந்து இப்போ சூப்பர் ஸ்டார் வச்சு பண்ணுறாரு, அதனால அவருக்கு அவருக்காக தான் இப்போ கதையெல்லாம் மாறி. என்ன சொல்லியிருந்தானே, ஐயோ மறந்து. ஆ இப்போ அதான் சூப்பர் ஸ்டார் இப்போ வேறு டேரக்டர் எடுக்கிறாங்கன்னா இப்போ இவரை மாதிரி இப்போ தேர்ட் ஃபிலிம் தான் எடுக்கிறாரு. கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா ஐயோ சூப்பர் ஸ்டார் ஆச்சே அவர் எதாவது பண்ணுற போகிறோமோ, மாஸ் கம்மியாகிடுச்சா ஃபேன்ஸ் ஒத்துக்க மாட்டாங்களோ, அதெல்லாம் இல்லை. இதில் அவர் கதையில் தலைவர் இருக்கார் அவ்வளோதான். ஆனால் தலைவர் கம்மியாக காட்டல, செம்மையாக இருக்கும். அமிதாப் பச்சன் சார். ஆமாம். ஆ இவருக்கு வந்து இவர் மேலே இருக்க மாதிரி தான் காமிச்சிருக்காரு, ஆனால் அது ஆடியோ லான்ச்லேயே சொன்னாங்க. இப்போ வந்து இவர் தலைவரை வந்து கொஞ்சம் எதிர்த்து பேசுகிற மாதிரி வேணும்னா நமக்கு ஒரு டாப் ஹீரோ தான், ஆனால் அதனால தான் அமிதாப் பச்சன் எல்சி எழுதுறேன் அப்படின்னு சொன்னோம். இப்போ அதில் அப்படி தான் காமிச்சிருக்காங்க. ஆனால் இதில் வந்து ஒரு சர்ப்ரைஸே இவர் தான், ஃபஹத் ஃபாசில் தான். அவர் வந்து நான் சும்மா ஒரு கேமியோ மாதிரி எதிர்பார்த்தேன், ஆனால் அவர் வந்து படம் ஃபுல்லாகவே வராரு. தலைவருக்கு ஈக்குவல் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அவர். ஆமாம். அவர் அதாவது தலைவர் முறைக்கும் போதெல்லாம் அவர் தலைவர்லாம் கை வைக்கும் போது கோவம் வருது. ஆனால் ஆமாம் ஆமாம் ஆ கொடுத்துருக்காங்க. இல்லை அது கிளைமேக்ஸ் ஃபைட் சொல்கிறேன். நல்ல நல்ல ரோல் தான் கொடுத்துருக்காங்க. அவர் ஆனால் பவர்ஃபுல்லாகவும் காமிச்சிருக்காங்க. ஏதோ கேட்டிங்களே என்ன மெசேஜா? எஜு ஸ்கேம் தான், எஜுகேஷன். இப்போது நம்ம வேணாம் ஸ்பாய்லர் ஆயிரும். இதில் வந்து ரெண்டு இது ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. என்கவுண்டர் வந்து அப்பாவை மக்களை பண்ணால் என்ன இதெல்லாம் நடக்குது, நிறைய நடக்குது, அதனால் இதை சொல்கிறாங்க. அது அதுக்கப்புறம் வந்து எஜு ஸ்கேம், எஜுகேஷனல் ஸ்கேம். யார் அவரு? இல்லை தெரியாதுங்க, நான் திருவள்ளூர். ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக கான்ட்ரவர்சியல். ஏன்னா அவங்க நேமே சொல்கிறாங்களே, இவங்க நியூஸ் ஒரு ரிப்போர்ட்டர் பேசுகிற மாதிரி வருது. என்ன கவர்மெண்ட் இது, என்ன போலீஸ் இது அப்படின்னு டேரெக்டாகவே பேசுகிறாங்க. ஆனால் அது பர்மிஷன் வாங்கி வச்சிருக்காங்க, நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டும். மினிஸ்ட்ரி ஆஃப் அஃபேர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அவங்க இடெல்லாம் இருந்தே வாங்கியிருக்காங்க. தலைவர் படலாம் கொடுத்துருக்காங்க. ஆ கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் விசாரிச்சு பண்ணுங்க, அவசரப்படாதீங்க. தலைவர் மேலே தான் குறைய சொல்கிறாங்க இதில். அவர் தான் அப்புறம் திருந்துறாரு அவர் படம். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். தலைவர் ஃபேன்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். பேக் போன் படத்துக்கு சாங்ஸ் சூப்பரான, ரெண்டு அன்ரிலீஸ் சாங்ஸ் வந்துச்சு, அது ரெண்டுமே சேட் சாங்ஸ், ஆனால் ரெண்டுமே சூப்பரான. நான் தலைவர் ஃபேங்க 1000 கொடுப்பேன். ஹலோ செகண்ட் ஷோ தான். ஆ என் ஃப்ரெண்ட். ஆமாம் செகண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க உள்ள. ஆமாம் நான் வெரியன். அவ்வளோதான், கூறி வச்சார் இறவே எழுந்திருச்சு அவ்வளோதான்.